தற்போது அண்மை செய்தி, சோழவந்தான் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கே மாணிக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் தாய் கழகத்தில் தன்னை மீண்டும் இணைத்துக் கொண்டார். சென்னை பசுவடை சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் முன்னாள் எம்எல்ஏ மாணிக்கம் கழகத்தில் மீண்டும் இணைந்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சோழவந்தான் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கே மாணிக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் தாய் கழகத்தில் தன்னை மீண்டும் இணைத்துக் கொண்டிருக்கிறார். சென்னை பசுமைவழி சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் முன்னாள் எம்எல்ஏ கே மாணிக்கம் கழகத்தில் மீண்டும் இணைந்திருக்கிறார். கழக பொதுச் செயலாளருக்கு எடப்பாடி கே பழனிசாமி பூங்கொத்து கொடுத்து கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். சோழவந்தான் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கே மாணிக்கம் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் முன்னிலையில் கழகத்தில் இணைந்திருக்கிறார். சோழவந்தான் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கே மாணிக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் தாய் கழகத்தில் தன்னை மீண்டும் இணைத்துக் கொண்டிருக்கிறார். சென்னை பசுமைவழி சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் முன்னாள் எம்எல்ஏ கே மாணிக்கம் கழகத்தில் மீண்டும் இணைந்திருக்கிறார். கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அவர்களுக்கு அவர் பூங்கொத்து கொடுத்து தற்போது கழகத்தில் இணைந்திருக்கிறார்.